பிரேக் வேணுமா இல்லை கண்டினியூ பண்ணல அதுக்குள்ள நான் சும்மா உங்களை கேட்டேன் பின்னாடி இல்லை சார் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்கள் கேட்ட பாடல் இது வந்து நான் சொல்லணும் அப்படின்னு இதோ இங்கே இருக்காங்கல்ல அவங்களாம் சொல்லி சொல்ல சொல்கிறாங்க எனக்கும் இது நான் பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளில் எல்லா ஊர்லேயும் தெருமுனையில் எதிர்பார்க்காம திடீர்னு கப்பலில் அதுக்கப்புறம் பிளேன்குள்ளே இருந்து கூட ஒரு ஒன்று ரெண்டு தடவை இது மாதிரி விதவிதமான இடங்களில் போயிட்டு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது இட்ஸ் பை பை ஃப்ரம் விஜய் சார்த்தி அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சல்யூட் அடிச்சு பிரேக் இப்படின்னு சொல்லி ஒரு 11 வருஷ பயணம் அது நீங்கள் கேட்ட பாடல் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் இவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது எப்படி எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ நான் வந்து உண்மையில் எதுவும் நடிக்கலைங்க இதுதான் என்னோட சாதாரணமான ஒரு கேரக்டர் என்னென்னா யாராவது பக்கத்தில் இருந்து பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேமரா பின்னாடி உட்காந்துருக்காருல அவரோ அங்கே குழந்தை வச்சுட்டு நிற்கிற அவங்களோ இல்லை இங்கே குழந்தை வச்சுட்டு உட்காந்துருக்க இவரோ இவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு பேசினாங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக லோடலோடன்னு பேசிகிட்டு இருப்பேன் அது ஒரு எல்லோரும் பார்க்குற ஒரு சேனல் அதில் எல்லோரும் பார்க்குற ஒரு நேரத்தில் திங்கட்கிழமை நைட்டு 8:30 மணி அப்படிங்கிறது எல்லோரும் பார்க்குற ஒரு நேரத்தில் கொஞ்சம் டீசெண்டான ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்ததுனால இன்றைக்கி எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட ஒரு 580 எபிசோட்ஸ் கிட்டே பண்ணியிருக்கேன் 580னா ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் அப்போ என்ன 11 வருஷத்துக்கிட்ட கிட்ட வருது அது நிறைய நாடுகள் போயாச்சு நிறைய மக்கள் சந்திச்சிருக்கேன் இதை நான் இலங்கைக்கே வந்து இதுக்கு முன்னாடி வந்தது நீங்கள் கேட்ட பாடல் நிகழ்ச்சிக்காக ஒரு 2 முறை வந்திருக்கேன் முதல் முறை வந்தபோது போன ஒரு சில ஊர்கள் அதுக்கப்புறமா வந்தபோது நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்தது ஸோ அது மாதிரி 2 பயணம் இங்கே வந்திருக்கேன் அது அப்போ வந்ததுக்கும் இப்போ வர்றதுக்கும் வேறு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இதை மாதிரி நான் நிறைய நாடுகள் போகும்போது ஒரே ஒரு தொடர்பு என்னென்னா எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம எல்லோரும் ஒன்றா இணைக்கிற நம்ம தொப்புள் கொடி இருக்குல்ல அந்த தாய் தமிழ் அப்படிங்கிற அந்த தமிழ் மொழியை நம்மளை இணைக்குது பாருங்கள் அந்த தமிழர்களை தான் நான் எங்கே போனாலும் சந்திக்கிறேன் ஸோ அப்படி சந்தித்து அவங்கள பேசும்பொழுது அவங்க வெவ்வேறு நாட்டில் இருந்தாலும் வெவ்வேறு இடங்களில் அவங்களோட வாழ்க்கை கலாச்சாரம் வேறு வேறு மாதிரியாக இருந்தாலும் அவங்க பேசும்போதும் அவங்க ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கும் போதும் அது நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் நான் அதில் வந்து என்னென்னா ஒரு காம்பேர் அப்படின்னு சொல்லும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஒரு ஒரு சூட் போட்டுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கே வந்து அந்த திடீர்னு வந்து ஒரு பீரியடில் ஒன்றும் இல்லை நம்ம தலைவர் ரஜினி சாரோட இன்டர்வியூ போது எனக்கு வந்து பிளேசர்லாம் போட்டுக்கணும் அப்படின்னாங்க இல்லை நான் போட்டுக்க மாட்டேன் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நான் அந்த ட்ரெஸ்ஸில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் பண்ணுவேன் என்னென்னா இது மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் ஒரு காம்பேர்னு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் இந்த நீங்கள் கேட்ட பாடல் நிகழ்ச்சி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போது ஒரு 4 ஃபேமிலி போய் எடுப்போம் எடுத்துகிட்டு அந்த 4 ஃபேமிலிஸும் நம்ம கேரி பண்ணுவோம் நான் அப்போ போயிட்டு பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் வந்து செக்மெண்ட்ஸ் அந்த ஊரை பற்றி சொல்கிறதெல்லாம் இல்லை அப்போ என்ன யோசித்தோம் அப்படின்னா அது எனக்கு தோணி நான் அது அந்த நிகழ்ச்சி தயாரிச்சுட்டு இருந்த ஹரிஹரன் அவர்கிட்ட சொல்லி அவரும் ஆமாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி இது பண்ணோம் என்னென்னா ஒருத்தங்க வீடு ரொம்ப நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் ஒருத்தங்க வீடு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும் இன்னொருத்தங்க வீடு வேறு மாதிரி இருக்கலாம் அப்போது நம்ம வந்து அவங்கள ஸ்க்ரீனில் காமிக்கும்போது அவங்க அதை பார்த்து சந்தோஷப்படணும் இல்லை இப்போ எனக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல பணக்கார ஒரு வீடு ஒன்று வந்திருக்கு அதுக்கப்புறம் என் வீடு வருது என் வீடு ரொம்ப சுமாராக இருக்குன்னு எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சுன்னா நான் அப்போ வந்து அதை ரசிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணோம் சரி அப்போ பண்ணலாம் எல்லாரையும் அப்போ யாராக இருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சிக்கு வரவங்களும் பொதுவான அந்த ஊருக்கு பொதுவான ஒரு இடத்துக்கு வர வைப்போம் சென்னைனா பீச்சுக்கு வர வைப்போம் டெல்லினா இந்தியா கேட்டுக்கிட்டே வர வைப்போம் அப்படி முடிவு பண்ணிவிட்டு இப்போ கொடைக்கானல் அப்படின்னா லேக் பக்கத்தில் இது மாதிரி தான் இப்படி போய் எடுத்துகிட்டு இருந்தோம் அது மாதிரி இங்கே வந்தபோது நுவரேலி எஸ்டேட்டில் போய் எடுத்திருக்கோம் அங்கெல்லாம் போய் சுற்றியிருக்கோம் அனுராதபுரம் அங்கே போயிருக்கேன் நான் அங்கே போய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இங்கேயே வந்து சொல்லணும் அப்படின்னா கொழும்புல எடுத்திருக்கோம் நிறைய இடங்கள் இங்கே சுற்றியிருக்கோம் அப்போ நான் வந்தபோது ஆச்சரியமாக பார்த்த இடங்கள்லாம் இப்போ நான் ரொம்ப சகஜமாக சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காது இப்படி ஒவ்வொரு இடங்களாக போய் பார்க்கும்போது அதனால என்ன ஆகும் அப்படின்னா சரி அப்போ எல்லோரும் சமமாக இருக்கும்போது அந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஷோவில் நீங்கள் வரீங்களா நீங்கள் தான் அந்த ஷோவில் ஹீரோ ஹீரோயின் நான் வந்து உங்களை பேச வைக்கிற ஒரு கருவி மட்டும்தான் அப்படின் தான் நான் என் மனசில் நினச்சிட்டேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே சிம்பிளாக தான் ட்ரெஸ் பண்ணுவேன் என்னோடய ஃபேவரட் கலர் பிளாக் அதனால் இப்போ இன்றைக்கி பிளாக் போட்டு வந்திருக்கேன் ஆனால் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அந்த ஷோவில் வந்து சாதாரண ஒரு சிம்பிள் டிஷர்ட்
ஒரு சின் இதை மாதிரி தான் இருக்குமே தவிர நான் ரொம்ப ஒரு ஜாஸ்தியாக ட்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா கூட இருக்கவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பண்ணுது. இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம், எப்படி பழக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து நீங்கள் கேட்ட பாடல் பண்ணுறதுக்கு முன்னாடி நாகா சாரோட மர்மதேசம் விடாத கருப்பில் நடிக்க ஆரம்பித்தேன். அப்போது நான் வந்து இன்றைக்கி இருக்க பசங்க மாதிரி அந்தளவுக்கு அப்போல்லாம் வந்து இப்போ 90s kids சொன்னால் நானும் 90s தான் வளர ஆரம்பித்தேன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், சன் டிவியோடு சேர்ந்து. அப்போ நானும் 90s kid தான். என்னென்னா நான் வந்து இது படிக்கல, விஸ்காம் ஸ்டூடெண்ட் கிடையாது, அப்போ விஸ்காம் அந்தளவுக்கு இது இல்லை. அதுக்கப்புறம் வந்து டிஎஃப்டி அதுவும் பண்ணலை, நான் ஃபிலிம் டெக்னாலஜி அதுவும் படிக்கலை. நான் படித்ததே வேறு, எம்எஸ்சி அட்வான்ஸ் ஜுவாலஜி படித்தேன். சரி, அட்வான்ஸ் ஜுவாலஜி படிச்சுட்டு சரி இப்போ உயிரிழப்புகள் இருந்தால் அவங்களோட தானே சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நியாயப்படுத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், சரியா? அப்போது என்ன ஆகுதுன்னா, இப்போது நாகா சார் கூட நடிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அதுதான் வந்து ஒரு ஸ்கூலிங் மாதிரி இருந்தது. அவர் வந்து என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட சொல்லிக் கொடுப்பார். ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு வந்து ஒரு மென்டார் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஃபீல்டில் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்கல்ல, அது மாதிரி எனக்கு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுத்தாங்க. அப்படின்னா நாகா சார் தான் அது நுவான்சஸ்லாம் நிறைய கற்றுக் கொடுத்தார் எனக்கு. நான் அதனால் எனக்கு அன்றைக்கி ஷூட்டிங் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர் பக்கத்தில் வந்து மானிட்டர் பார்த்துட்டு இப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ இன்றைக்கி அன்றைக்கி வந்து சேத்தன் தேவதர்ஷனியோட சீனாக இருக்கலாம், அவங்க ரெண்டு பேர் நடிச்சிட்டு இருப்பாங்களே, பட் அப்போ இவர் போய் சொல்லிக் கொடுப்பார் தெரியுமா? அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போதும் இங்கே இவர் ஓகே சொல்லும்போது அவ்வளோ சீக்கிரம் ஓகேவும் சொல்ல மாட்டார். அவர் அதை பார்த்துட்டு இங்கே இப்படி ஓகே சொல்லிவிட்டு அவர் வந்து இப்படி இப்போ நான் முடி இருக்குது என்னன்னா அதுக்கு காரணம் வேறு இருக்குது, அவருக்கு இப்படி இருப்போம் இப்படி சுற்றிட்டு இப்படியே பார்க்குறாரு அப்படின்னா நமக்கு அங்கேருந்தே தெரியும் ஓகே ஒன் மோர் போகிறாரு அப்படின்னு. அது மாதிரி 13-14 டேக்கெலாம் கூட போவார். அப்படிலாம் போனதுனால தான் நீங்கள் வந்து இன்றைக்கும் அதை மறக்க முடியாத ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லி ரசித்து பார்த்துட்ருக்கீங்க யூடியூப்லேயோ இல்லை எப்போ வந்தாலும். ஸோ அவர்கிட்ட உட்காந்து பார்க்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் நாம் அந்த கதாபாத்திரம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான். அவர் அப்படி பார்த்தனா அது அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு 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 ஹெட்டாக இருக்கும்போது அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 4 பேர் நடிக்கிற சீரியல்னு வச்சுக்கோங்களேன், நடிச்சிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணால் இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியலை, நான் கேள்விப்படுது ஏங்க இன்னும் கொஞ்சம் சத்தமாக இது பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் அப்படி கூட சொல்லலாம். சில பேர் அப்படி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பக்கத்தில் வந்துல்ல அது அவங்க சொன்னாங்கல்ல சொல்லும்போது நீ இப்படி பார்க்குறல்ல அங்கே லுக்கு வச்சுக்காதுல்ல அது அவங்களே பாரு அவாய்ட் பண்ணாது அதுக்கு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்போது இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுதா? கேட்கல. அப்படி எப்படி கேட்காமல் இருந்ததோ அப்படி தான் சுற்றி இருக்கவங்க யாருக்கும் கேட்காது. இவ்வளோ க்ளோஸாக வந்து எனக்கு சொல்கிற கரெக்ஷன் என்கிட்ட மட்டும் சொல்வார், பக்கத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்டோட கரெக்ஷன் அவங்கக்கிட்ட மட்டும் தனியாக சொல்வார். அப்படி ஒவ்வொன்றும் அவர் சொல்லும்போது என்ன ஆகும்னா யாருக்குமே அந்த கான்ஃபிடென்ஸ் குறையாது. நம்ம அந்த தைரியமாக நடிப்போம், ஓகே ஓகே நான் அவங்க யாருக்கும் யாரும் நடி என்னை வந்து இது பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு அந்த நடிக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன தெரியுமா, கேமரா முன்னாடி கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எனக்கு வந்து இப்போ நீ நான் உங்களை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா கேமரா அப்படின்னு நடுவில் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்குது, அதுதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் அந்த கேமராவை இன்னமும் நேசிக்கிறேன். அது அப்படி நேசிக்கிறதுனால தான் என்னால் இப்படி இப்படி வளர்றாருன்னு தனியாக கூட பேச முடியும்னு வச்சுங்களேன், சைக்கோ இல்லை ஆனால் பேச முடியும். அந்த கேமராவை வந்து எல்லா நடிகர்களும் நேசிப்பாங்க, அதுதான் உண்மை. இன்றைக்கி நம்ம செல்ஃபி கேமரா வந்ததுக்கப்புறம் யார் தன்னை நேசிக்கலை இல்லை? அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எத்தனை விதமான ஃபோட்டோஸ் எத்தனை. ஸோ மக்கள் தங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு அவ்வளோ ஆசைப்படுறாங்க. இது வந்து நடிகர்களாக இருக்கும்போது என்ன அப்படின்னா அந்த ஒரு கேரக்டரோட குணாதிசயம் என்ன அப்படியோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். சரி, இப்போ நான் வந்து என்னோடய லைஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக ஒரு நடிகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அது மாதிரி நீங்கள் கேட்ட பாடல் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நாகா சார் அதுக்கு முன்னாடி மீட் பண்ணேன்னு சொன்னேன். நாகா சார்கிட்டருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் போது அப்போ தான் தேவதர்ஷினி என்ன சொன்னாங்க, ஒரு நாள் எனக்கு நான் வந்து செட்டில் ரொம்ப லொடலோட ஏதாவது ஆட்ட அடிச்சுட்டே இருப்பேன், ஏதாவது கலாட்டாக பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து உங்ககிட்ட முன்னாடி கொஞ்சம் அப்படி சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கேன், இல்லைனா நான் நிஜமாவே ரொம்ப லொடலோடன்னு வைங்களேன். அப்படி யார்கிட்ட சொன்னாலும் ஏதாவது கமெண்ட் அடிச்சுட்டு பேசிகிட்டே இருக்கும்போதில் தேவதர்ஷினி கேட்டாங்க, யோ நீ ஏயா நீ சன் டிவியில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. அப்போ அவங்க திரை கொண்டாட்டம் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன எதுக்கு அப்படின்னு, இது மாதிரி விஜயாதிராஜ் வந்து ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வெளியே போகிறாரு. விஜயாதிராஜ் நானும் இன்றைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். விக்ரமாதித்யன் சீரியலில் கூட பார்த்திங்கன்னா
ஆ அது ஒரு கதை இருக்குது சொல்கிறேன். அதுலேயும் ஒன்றா நடிச்சிருப்போம், சித்தியில் ஒன்றா நடிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி மறக்க முடியுமான்னு ஒரு சீரியல் ஸ்ரீபிரியாக்கா டைரக்ட் பண்ணது, அந்த சீரியல் ஒன்றா நடிச்சிருப்போம். நிறைய சீரியல்ஸ் ஒன்றா நடிச்சிருக்கோம். இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட், இதே வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விஜய் ஆதிராஜ் வந்து அந்த ப்ரோக்ராம்லேருந்து போகிறாரு, நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. சரி நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சன் டிவிக்கு போயிட்டு ஆடிஷன்லாம் பண்ணிவிட்டு, அப்போ பண்ணும்போது எனக்கு என்னென்னா, நேற்றுக்கு நீங்கள் ரசம் வைக்கிறீங்க, இன்றைக்கும் ரசம் வைக்கிறீங்க, நாளைக்கும் ரசம் வைக்க போகிறீங்க அப்படின்னா சாப்பிட்றவங்களுக்கு அந்த ரசத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கணும். அப்படி வித்தியாசம் இருந்தால் தான் அந்த ரசத்தை அவங்க ரசித்து சாப்பிட முடியும். அதே மாதிரி தான் நானும் என்ன எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, எது பண்ணாலும் இப்போ இன்றைக்கி இப்போ பேசிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ எப்படி பேசிகிட்ருக்கிறது வந்து இன்னொரு தடவை கேமரா முன்னாடி இருக்கும்போது நான் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். சும்மா இப்படி எதாவது இப்படி ஏதாவது படுத்து இப்படி கேஷுவலாக இப்படி பேசலாம் அப்படின்னு யோசிக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது அப்படி யோசிக்கலாம், இல்லை சீரியஸாக நடந்துகிட்டே பேசலாம், இல்லை பின்னாடியே நடக்க ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா அது மாதிரி நடந்துகிட்டு பேசலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று யோசிக்கலாம். ஸோ அப்படி யோசிக்க ஆரம்பித்ததுனால தான் நம்ம வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆடிஷனில் என்ன பண்ணேன்னா, ஏதாவது ஊரை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. வாங்க அப்படியே கையை பிடிச்சிக்கோங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் அப்படியே நடந்து போகிற மாதிரி நானே பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா அதை பாஸ் பார்த்துட்டு, ஓகே இவனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதுப்படி தான் எனக்கு நீங்கள் கேட்ட பயணம் ஆரம்பிச்சுது. ஸோ மர்ம தேசத்துலேருந்து அப்படியே அங்கே வந்தது. அங்கே நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் சொல்லி கொடுத்த எனக்கு அந்த விஷயங்கள்னால நான் வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இது பண்ணேன். நம்ம நேரம்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று சன் டிவியில் ஒன்று வரும், அது வந்து அதுக்கு முன்னாடி விஸ்வா பண்ணிகிட்டு இருந்தார். விஸ்வாவும் வாசுகியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து விஸ்வா சௌமியா அந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் சௌமியாவும் அந்த ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தோம். சம காம்பினேஷனாக இருக்கும் எங்கள் ரெண்டு பேர்தும். அது ஃபுல்லாக வந்து ப்ளூ மேட்டில் எடுப்பாங்க. ப்ளூ மேட்டில் எடுக்கிறது அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி தான் உங்களுக்கு ப்ளூ மேட் க்ரீன் மேட்னா என்னென்னே உங்களுக்கு தெரியும், ஆனால் அப்போ தெரியாது. ஆனால் அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னா, சமயத்தில் வந்து சௌமியா வரமாட்டாங்க, இல்லை சமயத்தில் என்றைக்காவது நான் வராமல் இருப்பேன். அப்போ என்ன ஆகும்னா ஒருத்தரே ரெண்டு கேரக்டர் பண்ணுறது அப்படின்னு. அதை மாதிரி அந்த நம்ம நேரம் ப்ரோக்ராமில் நான் அஞ்சு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஒரே ஃப்ரேமில். அஞ்சு விஜய சாரதி, ஒரு பஞ்சாயத்து, பஞ்சாயத்து நடக்கும்போது அப்போது உட்காந்து பேசுகிறாரு, ஒரு விஜய சாரதி வந்து நாட்டாமல் ரெண்டு ஒரு, அப்புறம் யூஸ்வலாக இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரிலாம் இருக்கும். இதை மாதிரி ஒரு அஞ்சு கேரக்டர் மாதிரிலாம் பண்ணி அப்போ ஒவ்வொன்றும் ஷூட் பண்ணுவாங்கல்ல, அது எனக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ். ஸோ அதனால் வந்து எனக்கு டபுள் ஆக்ஷன் பண்ணும்போதோ ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணும்போதோ இல்லை இது என்ன நாமளும் அப்போ பண்ணிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் தோணும். நீங்கள் வந்து டே ரொம்ப ஓவராக பேசுகிறாண்டாவன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நினைங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும், நான் அப்படி பண்ணது என்னோடய கான்ஃபிடென்ஸ் தானே. இப்போ கூட நீங்கள் ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் அல்லிராஜ்யம்னு ஒரு இது சாங் ஒன்று, டைட்டில் சாங்னு போட்டிங்கன்னா அதில் அந்த சாங் ஒன்று வரும். அதுலேயே மூணு விஜய சாரதி வந்து லீடு ஒன்று ஆரம்பத்தில் வரும். இது எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றையும் வித்தியாசப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்க தான் நாம் வந்து வளர முடியும் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட். எப்போவுமே நான் அது சொல்வேன். நான் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கும்போதும் சரி, அது நாகா சார் சொல்லி கொடுத்தது. இப்போது நான் அவருக்கு கேட்கும் சார் இந்த கேரக்டர் எப்படி சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா அவர் யூஸ்வலாக சொன்ன டிப்ஸ். இப்போது இதை பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு நடிகன் ஆகணும் நடிகை ஆகணும்னு ஆசை இருக்கலாம். அப்படி ஆசை இருக்கவங்க சும்மா நான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன்னு கேட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நிறைய பேர் ஓ இப்பெல்லாம் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா மியூட்டில் போட்டுருங்க. ஆனால் போட மாட்டீங்க, நீங்கள் என்ன சிலோன் டாக்ஸ் வியூவர்ஸில் என்ன பேசலாம் கேட்பீங்க. பாருங்கள் என்னென்னா, இப்போ ஒரு கதாபாத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். நீ வந்து டைரக்டர் கூட உட்காந்து பேசு, அது கேரக்டர் எப்படின்னு கேளு. அதுக்கு இப்போ எப்படின்னா ஒரு விஷயம் பாருங்களேன், ஒரு நான் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு சீரியல், அப்போது அந்த நேரத்தில் வந்து ஒரு டெய்லி ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் ஒரு வீக்லி ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் சன் டிவியில் இந்த ஷோ இருக்கும், அப்புறம் சன் டிவி ஸ்பெஷல் இன்டர்வியூஸ்னால் அந்த இன்டர்வியூஸ் பண்ணிகிட்ருப்பேன், அப்போ அந்த ஸ்பெஷல் ஷோஸ்ன்னு ஏதாவது ஒன்று வரும் அது பண்ணிகிட்ருப்பேன். ஸோ வாரத்தில் ஒரு கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்கிற மாதிரி ஒரு பீரியடில் டிவி ஆஃப் பண்ணாலும் வரான் அப்படின்னு என்ன சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்த டைம்லாம் உண்டு. அது என்ன பண்ண முடியும், அதை நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. அது அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்னை வந்து ஒரு சீரியலில் பார்க்குறாங்க, இன்னொரு சீரியலில் பார்க்கும்போது நடவன் ஒரே மாதிரி நடிச்சிட்ருக்கா அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அப்போ அந்த கேரக்டருக்கு நான் ஒர்க் பண்ணணும். அப்போ அந்த கேரக்டர் என்னென்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், நாமளே வந்து உட்காந்து இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா. இப்போ ஒரு கேரக்டர் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்துருக்கு அப்படின்னா, அந்த சென்னையில் பிறந்து வளர்ந்துருக்க ஒரு கேரக்டர் பேச்சு தமிழ், அந்த தமிழ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒருவேளை
இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படித்ததுன்னா பேசும்போது நிறைய ஆங்கில வார்த்தை கலப்பு இருக்கும். அப்புறம் வந்து கோ எஜுகேஷன் ஸ்கூலில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு பையனாக இருக்கா இல்லை பொண்ணாக இருக்கா அப்படின்னு ரொம்ப சகஜமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஏய் அப்படின்னா இந்த கூட நடிக்கிறவங்க கிட்டக்க அந்த மாதிரி ஒரு சீன் வந்ததுனா கூட அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். நானும் எங்கள் அப்பாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அப்படின்னா எங்கள் அப்பா கிட்டே வந்து சாதிச்சுக்கலாம். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். முதல்வன் படத்தில் சொல்வார் தெரியுமா, அர்ஜுன் வந்து அவங்க அம்மா மடியில் படுத்துட்டு அவங்க அப்பா வந்து கால் நகம் பிடிச்சி எடுத்துப்பாரு. அப்போ சொல்வார், என்னது மல்லிப்பூ மாதிரி சட்னி இட்லி புதினா சட்னின்னு சுஜாதா சாரோட டயலாக் அசத்தலாக இருக்கும் அந்த சீனில். அப்போ வந்து இல்லை சுகவாசிடா நீ அப்படின்னு சொல்வார். அப்போது அது வந்து என்னென்னா அவங்க அப்பாவுக்கும் அந்த பையனுக்கும் அந்த க்ளோஸ்னஸ் இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அப்படி இருக்கலாம். இல்லை எனக்கும் அப்பாவுக்கும் வந்து அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா அப்படின்னா நான் வந்து அவர்கிட்ட பார்க்கும்போது அவாய்ட் பண்ணுற லுக்லேயே ஒரு பாடி லாங்குவேஜ் மாறு மாதிரி இல்லை. இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அப்போது ஒன்று இவ்வளோ காம்பினேஷன் இருக்குது பாருங்கள், சென்னையில் இருக்கவன் ஆனால் இங்கிலீஷ் மீடியமில் படிக்கல, தமிழ் மீடியமில் படித்தவன், கோ எஜுகேஷனில் படிக்கல, ஆண்கள் பள்ளி கல்லூரியில் படித்தவன், இல்லை கல்லூரிக்கே போகாதவனாக இருக்கலாம். அப்போ அவனோட வளர்ப்பு எப்படி இருக்கும், அவனோட குணாதிசயம் எப்படி இருக்கும். இல்லை வில்லேஜில் இருக்கவன் வில்லேஜ்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கான், இல்லை கோயம்புத்தூரில் இருக்கான். இப்படி இந்த மாதிரி நாமளே வித்தியாசம் வித்தியாசமாக யோசித்து பார்க்கும்போது என்னென்னா நாமளே நமக்கு வெவ்வேறு ஆளாக தெரிவோம். நடிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 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 நல்ல ஒரு பாயிண்ட் என்னென்னால வீட்டில் சமயத்தில் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், சமயத்தில் சில கஷ்டமான விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் நடிக்கும்போது நான் அந்த கதாபாத்திரத்தை பண்ணும்போது நான் விஜய சாரதியாக இருக்க மாட்டேன், அந்த ஒரு கேரக்டர் தான் இருப்பேன். ஸோ அந்த கேரக்டராக இருக்கும்போதில் விஜய சாரதியாக கொஞ்சம் நேரத்துக்கு மறந்துடுவேன் கேமரா முன்னாடி. அந்த ஒரு வாய்ப்பு நடிகர்களுக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கையில் நடிக்கிறவங்க அப்படிங்கிறத நான் வந்து நடிப்பை நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்தேன் நிறைய பேர். அது அதுக்கப்புறமா தான் ஓ அப்படின்னு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம அந்த ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது பேசும்போது தெரியும் பார்த்திங்களா, அந்த பாடி லாங்குவேஜ்லாம் அப்சர்வ் பண்ணுவோம்ல, நம்ம அதே பழகிடுச்சுல. அப்போ பழகினதுனால என்னென்னா ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அவங்க கண்களை பார்க்கும்போதும் அவங்க எப்படி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு யூகிக்க முடியும். ஸோ நம்ம அந்த பாடி லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ நடிக்கணும் ஆசைப்படுறவங்க இதை மாதிரி ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் இது நிறைய டைரக்டர்ஸ் மெகா சீரியல்ஸ் பண்ணும்போது இல்லையா, அவங்களுக்கு வந்து ஹெவி லோடு இருக்கும். சில பேர் வந்து டீட்டெயில்டாக உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நாமளே கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நாகாசா சொன்னது அந்த 10 ஃபேக்டர்ஸ், ஒன்று 10 கேரக்டர்ஸ், 10 குணாதிசயங்கள் ஒரு எழுதி கண்ணாடியில் ஓட்டிக்கோ. இன்றைக்கி வந்து இந்த சீரியல் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி அதை வந்து பார்த்துக்கிட்டே இரு. நீ எப்போ கண்ணாடி முன்னாடி நின்னாலும் அது நீ ஆட்டோமேட்டிக்காக உன் கண் வந்து அதை பார்க்கும். ஸோ அதை பார்த்துட்டே இரியா, அப்போது உன் மனசில் அது வரும். அப்போ நீ நடிக்க போகும்போது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நினச்சிக்கோ, அதை வச்சுட்டு அதாகவே இருக்கும்போது உனக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு நேரத்தில் 2 சீரியல் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரே நாளில் 2 சீரியல் அப்படிங்கிறது நான் யூஸ்வலாக அப்படி பண்ண மாட்டேன். நிறைய நேரங்கள் அப்படி ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கேட்ட பாடல் ஷூட்டிங் முடிச்சுட்டு அன்றைக்கி வேறு ஏதாவது சீரியல் போகிற மாதிரி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது சீரியல் ஒரு சீன் கடை கடை முடிச்சுட்டு அன்றைக்கி எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்குமே தவிர, பட் ஒரே நாளில் 2 சீரியல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஆக்டராக என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஃபை ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு போய் கேட்கணும், அப்புறம் இங்கேருந்து அங்கே போகணும், அங்கே போகும்போது அது டோட்டலாக வேறு கேரக்டராக இருக்கும். அப்போ அந்த கேரக்டரை நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். என்ன பண்ணாலும் நமக்கு வந்து பணம் கொடுக்க போகிறாங்க, ஆனாலும் நாம் வந்து ஒழுங்காக பண்ணாதான் நம்மளை தொடர்ந்து கூப்பிட போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. வெறும் நம்ம படத்துக்காக பண்ணலைல்ல, நம்ம இதுதான் நம்மளோட பழப்பு, பார்க்குறவங்களுக்கு பொழுதுபோக்கு, ஆனால் திரையில் வரவங்களுக்கு அது பழப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா அந்த அப்போ நாம தான் அதுக்கு கொஞ்சம் உழைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி வித்தியாசப்படுத்திட்டு ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணதுனால ஏதோ இன்றைக்கும் இங்கேயும் இலங்கையில் வெள்ளை வித்த மார்க்கெட்டில் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா கூட யாராவது வந்து, சார் நான் 90s கேட்டு சொல்லுவாங்க, இல்லை சார் உங்கள் கூட ஒரு செல்ஃபி, நான் மாஸ்க் போட்டிருக்கும்போது கூட என்ன கண்டுபிடிக்கிறவங்க, அதெல்லாம் வந்து இல்லை சந்தோஷமாக இருக்கும். அப்படியே திடீர்னு ஆடி நீங்கள் எப்படி சொல்கிறது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறைய கிராஃபிக்ஸ்லாம் போகும் பார்த்தீங்களா, அதை மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தோணும். நம்ம எப்பயோ பண்ணது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது அப்படிங்கிற அது குட்டி குட்டி விஷயங்கள், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். அப்படி ஒவ்வொரு கட்டமாக பார்க்கும்போது ஆனந்த விகடனில் சத்யான்னு ஒரு சீரியல் ஒன்று நடித்தேன். சத்யா சீரியல் வந்து திருமுருகன் சார் டைரக்ட் பண்ணது. அது நடித்ததுக்கப்புறம் தொடர்ந்து ஆனந்த விகடன் டெலிவரி ஸ்டார்ஸில் நிறைய அவங்களோட எல்லா ப்ராஜெக்ட்லையும் பண்ணிகிட்ருந்தேன். அதே மாதிரி மின்பிம்பங்கள் கேபி சார்து அவங்களதில் வந்து நடிச்சிட்டு இருந்தபோது, அப்போ தான் சிஜே பாஸ்கர் சார் இயந்திர பறவை பண்ணிகிட்ருந்தார் மர்மதேசம்.
அதில் நடிச்சிட்டு இருந்தபோது அதுலேருந்து அவர் சித்தி நடிக்க சித்தி டைரக்ஷனுக்கு வந்தார். அப்போ என்னை சித்தியில் வந்து ஒரு கேரக்டர் கூப்பிட்டாரு. சித்தின்னு ஒரு சீரியல் பண்ணும்போது தான் விஜயசாரதின்னு ஒரு நடிகர் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. எப்பவுமே நல்லவங்களை நம்ம வந்து டக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம். அதே கெட்டவனாக தான் அது நல்ல விஷயங்கள் நமக்கு வரதை விட கெட்டது சீக்கிரமாக வரும்னு சொல்ல பார்த்தீங்களா. அதில் வந்து நான் ஃப்ராடு கண்ணேன். இன்னமும் என்னை வந்து சார் அதில் நீங்கள் ஃப்ராடு இல்லை அப்படின்னு வந்து சிரிச்சுட்டே கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சொல்கிறேன், அந்த விக்ரமாதித்தன் சொல்கிறேன்னு சொன்னல, என்னன்னா சின்ன வயசில் ஏய் வேதாளம் எங்கே அங்கேயுமே போயிட்டுருக்க உட்கார் ஒரு இடத்துல அப்படின்னா கோவம் வரும் நமக்கு. இப்போ வந்து என்ன பார்த்தாலும் சார் நீங்கள் தானே இந்த வேதாளம், ஆமாங்க அதாக இந்த வேதாளம் சந்தோஷமாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு இருந்துருக்கு. அது ஏன்னா அந்த அந்த அதை பார்த்து ரசிச்சிருக்காங்க. ஸோ இந்த இந்த மாதிரி குட்டி குட்டி சந்தோஷங்கள் இருக்குது பாருங்கள். அது திரையில் வரவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி என்ன மாதிரி ஆட்களுக்கு எப்போவுமே நீங்கள் தான் வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜி பூஸ்டர். அது நீங்கள் பார்த்து பேசுகிறது, நீங்கள் நேரடியாக சொல்கிறது, அப்போ வந்து எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 ஒரு எனர்ஜி பூஸ்டர். இதில் வந்து மெகா சீரியல்ஸ் நடிக்கும்போது நான் நீங்கள் கேட்ட பாடலுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுவேன்ல, அப்போ என்ன ஆகும்னா நடிக்கும்போதே அவங்க நிறைய பேர் சந்திக்கும் போது ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இது வந்து இப்படி இப்படி இருக்குல்ல, அதில் என்ன பண்ண போகிறீங்க, அந்த அந்த பொண்ணை ஏன் இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொன்னல, ஓ ஓ அப்படிலாம் கேட்டுக்கலாம் அப்படிலாம்னு தோணும். ஸோ அப்போ வந்து நமக்கு நிறைய ஃபீட்பேக் நம்ம நடிச்சிட்டே இருக்கும்போது நம்மளை திட்டுறவங்களும் இருப்பாங்க. அதை திட்டுறது கூட வந்து என்னென்னா சந்தோஷமாக திட்டுவாங்க. அது நம்மளோட நடிப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இது வந்து ஒரு ஒரு நடிகன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சீரியல்ஸ் இது மாதிரி. அதில் வந்து என்னோடய முதல் படம் அப்படின்னு பார்த்தோன்னா சேரன் சார்கிட்ட நான் வந்து தேசிய கீதம்னு ஒரு படம் பண்ணேன். நல்ல ஒரு அனுபவம். அந்த படம் முடிக்கும்போது நல்லா பண்ணிங்க விஜயசாரதி அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்றைய வரைக்கும் எனக்கு சேரன் சார் ஒரு நல்ல ஒரு அண்ணன். அப்புறமா திடீர்னு நான் கால் பண்ணி நாளைக்கு என்ன பண்ணுங்க ராகவேந்திரா மண்டபத்துக்கு போங்க, அங்கே போயிட்டு இவர் டைரக்டர் கே ஜி ரவிக்குமார் சார் பாரு போய் மீட் பண்ணுங்கள் அப்படின்னு. படையப்பாக்கு ஆடிஷன் மாதிரி அங்கே போய் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அங்கே போயிட்டு எனக்கு அது அது வரைக்கும் தோணலை இது சார் அப்படின்னா, அதுக்கப்புறம் போடா நான் செலக்ட் ஆவேன். ஏன்னா என் கூட அன்றைக்கி வந்திருந்தது சஞ்சீவ், நானும் சஞ்சீவ் தான் உட்காந்துருந்தோம். யார் வருவாங்க என்னெல்லாம் தெரியாது. அப்புறம் திடீர்னு என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் எத்தனை முறை இல்லை எத்தனை சேனல் எத்தனை யூடியூப் சிலோன் டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை கொலம்போ டாக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஸ்ரீலங்கா டாக்ஸாக இருக்கட்டும், எத்தனை மாற்றி மாற்றி கேட்டாலும் என் தலைவரை பற்றி பேசுறதை மட்டும் நான் விட மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாதிப்பு அவர் எனக்கு ஒரு 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 பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங்காக. ஏன்னா நான் அவர் ரசித்து ஸ்லாகிக்கிற நேசிக்கிற ஒரு ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னால் அதை அவர் தலைவர் ரஜினிகாந்த் சார் தான் நான் சொல்வேன். அவ்வளோ எனக்கு அவரை பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை பிடிக்கும் ரொம்ப. அவரும் அப்படி தானே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு ஹீரோவாக தானே அறிமுகமானார் இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து எத்தனை பேருக்கு அவர் அவர் பிடிக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கும் பாருங்கள் அவருக்கு என்ன வயசு தெரியுதா என்ன, அது மாதிரி ஒரு 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 சூப்பர் ஹியூமன் பீயிங் அவர். ஸோ அவரு கூட இருக்கும்போதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசுறது அவர் பண்ண இதெல்லாம் பார்த்தோன்னா என்னடா எல்லாருக்குள்ளாரையும் ஒரு குழந்தை இருக்காங்க, என்ன வயசானாலும் அவங்களுக்குள்ளார ஒரு குழந்தை இருக்கும். அது வந்து ஜாதி மதம் பணம் வசதி இதெல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்குள்ளாரையும் ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தை அதுக்கேற்ற ஒரு சூழல் கிடச்சிதுன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அவர் நான் பார்த்துருக்கேன் ரசிச்சிருக்கேன். அப்படியோ அப்படி ஒரு ஒரு நல்ல மனிதர்னு வச்சுக்கோங்க. என்னை பற்றி பேச போகிறேன், உங்கள் எல்லாருக்குமே மரியாதை வந்துடுச்சு. என் அப்பாவை பற்றி சொல்லப்படுறேன். எங்கள் அப்பா வந்து மறைந்த நடிகர் சசிகுமார். அவங்க வந்து என்னென்னா ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா சசிகுமார் சிவகுமார் அப்படிங்கிறவங்க ஒரே பீரியடில் பேரலாக நிறையா ஒன்றா நடிச்சிட்டு இருந்தாங்க. ஜெய்சங்கரன் கூட நடிச்சிட்டு இருந்தாங்க, சிவகுமார் அவங்களும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து ஒரு 63 படம் பண்ணியிருக்காங்க. காசேதான் கடவுளாடல இன்று வந்த இன்பம் இயக்கம் அந்த பாட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி அவள் அரங்கேற்றம் வெள்ளிக்கிழமை விரதம் திருமலை தென்குமரி அது மாதிரி நிறைய படங்கள் ராஜபாட் ரங்குதரை படத்துக்காக இப்படின்னு சொல்லிட்டு படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சன் நான். அம்மா பேர் வந்து சசிகலா. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க துர்கேஷ் நந்தினி. நாங்கள் ரெண்டே பசங்க தான். என்னென்னா இதில்
ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, எங்கள் அப்பா அம்மாவுடைய மரணம். அது அது நடக்கும்போது ரொம்ப சின்ன குழந்தைகள் ரெண்டு பேருமே, அவங்கள ரெண்டு பேரும் நாங்கள் அப்போ இழந்துட்டோம். இழந்ததுக்கப்புறம் யார் வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு. என்னென்னா, அப்பா வந்து தீவிரமான ஒரு காங்கிரஸில் இருந்தாங்க, கர்ம வீரர் காமராஜருடைய தீவிர தொண்டன். அப்பா பேசும்போதில் கூட சொல்லுவாங்க, நான் ஏதாவது சாதிச்சுட்டு நான் அவரை போய் என் தலைவரை போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய காங்கிரஸ் மீட்டிங்கெலாம் போவாங்க. அதனால் அவங்க அப்பா வந்து சிவாஜி கணேசன் சார் கூட இருக்காங்க, ஏன்னா அவரும் காங்கிரஸில் இருந்தார் அப்படின்லாம் இருந்தது. இதனால் மேடைகளில் பேசும்போது நிறைய இடங்களில் திரு எம்ஜி ராமச்சந்திரன் சார் அவங்கள பேசியிருக்காங்களாம், அவரை பற்றிலாம் கூட பேசியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்பா இப்படி பேசுவார் அப்படின்னு. என்னென்னா, நல்லது நடந்தால் வந்து அப்பனே கணேசா நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டடா அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து தப்பாக முடிஞ்சதுன்னா, அட ராமச்சந்திரா அப்படின்னு தலையில் அடிச்சுப்போம், இதுதான் கணேசனுக்கும் ராமச்சந்திரனுக்கும் இருக்க வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அப்பா பேசினதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி படையப்பா படத்தில் அந்த வேட்டி ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கதையை வந்து வேட்டி உங்களுது அப்படின்னு சொல்லி சொல்ல, அதை அப்பா வந்து அப்போ மேடையில் பேசினதா நான் வந்து குறிப்புகளை படிச்சிருக்கேன் நான். ஸோ இதை மாதிரி நிறைய ஒரு ஒரு அப்பா அதிகபட்சம் அவங்க இருந்தது 29 வயசு தான், பார்க்கும்போது ரொம்ப மெச்சூர்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் 29 வயசு தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் என்னென்னா, அப்பாவை முதல்ல வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தது எம்ஜிஆர் தான். பார்த்துட்டு இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப அழகானவன், அவருக்கு என்ன செலவானாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன், திரும்பி அதே மாதிரி நீங்கள் என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அப்பாவும் சரி அம்மாவும் சரி காப்பாற்ற முடியாத ஒரு நிலையில் தான் இருந்திருக்காங்க. அப்போது அவர் வந்து பசங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அந்த நேரத்தில் வந்து இப்படி ஆச்சுன்னா, அது வந்து இத்தனை வருஷமாக காங்கிரஸில் இருந்தார், அவர் வேறு கட்சியில் இருந்தார், அப்படி போயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு யாரோ சொன்னாங்களாம். அப்படி சொன்னதுனால அப்போ என்ன பண்ணலாம், நடிகர் சங்கத்தில் எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நடிகர் சங்கத்தில் எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்கல்ல, அந்த முடிவு பண்ண நபர்கள் யாருக்குமே நாங்கள் என்ன வளர்ந்தோம், எப்படி வளர்ந்தோம், என்ன படித்தோம், எப்படி இருக்கோம், அதெல்லாம் தெரியாது. இந்த ஒரு வலியை இப்போ முதல் முறையாக நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நிறைய பேர்கிட்ட தனியாக சந்திக்கும் போது பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான், இல்லை என்னையும் எங்கள் அக்காவையும் வளர்த்தது எங்கள் பாட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அம்மாவோட அம்மா அவங்க தான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா அவங்க வந்து எல்லோரும் உங்களை வந்து நடிகர் சங்கத்தில் சிவாஜி தான் தத்தெடுத்து வளர்த்தாரு, அவர் தானே உங்களை வளர்க்க வச்சாரு அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் அது கிடையாது. அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கு பிறகு தான் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது இப்படி கூட இருக்குமா அப்படின்னு சினிமா துறையை சார்ந்தவங்களே என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் என்னென்னு இன்னொரு முறை எப்பயாவது இதுதான் சொல்கிறேன், இப்போதைக்கு அது போகிறோம். ஆனால் எங்கள் பாட்டி அண்ணியும் எங்கள் அக்காவையும் நல்லா வளர்த்தாங்க. எப்படின்னா எங்களுக்கு வந்து நல்ல நினைவு தெரிஞ்சு இது வர வரைக்கும் அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, அப்படி தான் எங்களை வளர்த்தாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா ஏதோ ஷூட்டிங் போயிருக்காங்க, இல்லை மீட்டிங் போயிருக்காங்க, இல்லை ட்ராமா போயிருக்காங்க, அந்த மாதிரியே தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அவங்களுடைய வழிகளை கூட மறைச்சிட்டு எங்களை வளர்த்தாங்க. அப்படியே முடிச்சு ஜாலியாக வளர்ந்து ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்து மாமா பசங்க எல்லோருமே இருந்தோம். ஸோ அது மாதிரி எல்லாமே இருந்து நல்லபடியாக வளர்ந்தாச்சு. ஸோ இது என்னோடய சின்ன வயசு அப்படின்னு சொல்லும்போது, அப்போது என்னென்னா எங்கள் பாட்டி வந்து எங்களை வீட்டை விட்டு வெளியில் இறங்க விட மாட்டாங்க. ஏன்னா ஐயோ சசி பசங்க அப்படிங்கிற, ஏன்னா அம்மா பேர் சசி சசிகலா இல்லை, சசி பசங்க அப்படின்னு சொல்கிறதுனால எங்களை வந்து அவ்வளோ ஒரு இதாக பார்த்துப்பாங்க எல்லாருமே. நாங்கள் இருந்த தெருவிலேயே வந்து அங்கே யார் இருந்தாலும் எங்ககிட்ட அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு அன்பு நிறைஞ்ச ஒரு காலமாகவே இருந்ததா. ஆனாலும் இன்றைய வரைக்கும் அம்மா அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது பாருங்களேன், அதை தேடுறது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அப்பாவையாவது திடீர்னு ஏதாவது டிவியில் அப்பாவோட படங்கள் வரும், இல்லை நினச்சோன்னா இப்போ எடுத்து எங்கேயாவது யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்க முடியும், இல்லை அப்பாவை பற்றி இண்டஸ்ட்ரியில் இதை நடிக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா கூட ஒர்க் பண்ணவங்க, இல்லை ஹே நீங்கள் அவர் பையனா அவர் அப்படி இருப்பாருங்க இது சொல்லுவாங்க. என்னோடய மேக்கப் போட வருவாங்கல்ல, இப்படி இப்படி உட்காந்துருப்பேன், மேக்கப் போடும்போது காலெலாம் தொட்டுட்டு இப்படி உட்காரும்போது இல்லை இப்படி உட்காந்துருப்பேன், அவர் கை இப்படி வரும், அப்பா இங்கே நிற்கிறான்னு வச்சுக்கோ அவர் ஆரம்பிப்பார், அப்பா நல்ல கலரில் சார் அப்படின்வார். அண்ணா
இப்போ இது தேவையான மேக்கப் போட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை மாதிரிலாம் கூட நிறைய வந்து அப்பாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் அப்பாவை பற்றி கேள்விப்படுற விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால என்ன மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஒத்துப்பீங்க? அந்த அம்மா அப்படிங்கிற சினிமாவில் அம்மானா ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்கல்ல, அம்மானா தலைவரே பாடியிருக்காரு அம்மாவை என்று அழைக்காத உயிரில்லை அப்படின்னு. அதனால் நான் வந்து அந்த இதுக்குள்ளே போகல. ஆனால் அம்மாங்கிற ஒரு ஒரு உறவு, அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு அன்பு, அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பாசம், இதற்கான ஒரு தேடல் அப்படிங்கிறது, அதை இழந்த குழந்தைகளுக்கு எத்தனை வருஷமானாலும் நான் இறக்கிற வரைக்கும் எனக்கு அந்த தேடல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது உண்மை. என்ன மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கவங்களால இது ஆமான்னு சொல்ல முடியும், இல்லை உணர்ந்துட்டு சத்தமாக சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்க முடியும், இப்படி தான் இருக்க முடியுமே தவிர, ஆனால் இது வந்து நம்ம மறுக்க முடியாது. அது அப்பா, எனக்கு வந்து அப்பாவும் இழந்தவங்களும் அந்த மாதிரி இருக்கலாம். எனக்கு அப்பாவை பற்றி கொஞ்சம் பேசுகிறவங்க இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அதை இது பண்ணுறேன். ஆனாலும் எப்போ மிஸ் பண்ணுவோம் தெரியுமா, ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் ஒன்று லைஃப்பில் எடுக்கணும், என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பாட்டி என்ன சொல்லுவாங்க, நீ என்ன விரும்புகிறியோ அதை படி, நான் உனக்கு என்ன செலவாகுதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீ இதை படி அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை படி அப்படின்னு இப்போ நான் வந்து என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ நான் முடிவு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அப்போ நான் அந்த இடத்துலேருந்து எடுக்க முடியுது. ஆனால் நமக்கு எடுக்கிறதுக்கு அப்போ ஒருத்தர் இல்லைன்னு யோசிக்கும் போது அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அது வலி தான். அது நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது, அது கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால் எப்போவுமே அன்பாருங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் இதில் சொல்கிறேன், என்னோட அவன் பெரிய மாரல் சொல்கிறான்லாம் நினச்சிக்காதீங்க, நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஜாலியாக பேசுகிறவன் தான் திடீர்னு. ஆனால் எங்கள் அப்பா அம்மா பற்றி பேச ஆரம்பித்தா இது மாதிரி கொஞ்சம் ஒரு சீரியஸ் மோடுக்கு போவேன். ஆனால் என்ன தெரியுமா ஆச்சு, சின்ன வயசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னென்னு தெரியாது, அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆமாம் 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 இப்படி தான் ஆச்சு, ஆமாம் இப்படி தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி 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 பழகியாச்சா, பழகினதுக்கப்புறம் இல்லை என்ன இப்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருப்போம். ஆனால் திடீர்னு டிவி பார்த்துட்டு இருக்கும் போதில் ஒரு அதில் அப்பாவும் ஒரு குட்டி பையனோட ஒரு ஆட் ஒன்று வரும், டபக்குன்னு உடஞ்சிருவோம். அது நமக்கு மட்டும்தான் தெரியும், அது சொல்லக்கூட முடியாது. நான் வந்து நீங்கள் கேட்ட பாடல் நிகழ்ச்சி ஏர்வாடிக்கு போயிருந்தோம், ஏர்வாடியில் வந்து அப்போ ஒரு தீ விபத்து ஒன்று நடந்ததுக்கு அப்புறமா போயிருந்தேன். நான் வந்து உங்களுக்கு தெரியும் கண்ணாடி போட்டுட்டு தான் பேசினேன் அதில். அப்போ பேசும்போது என்னென்னா, நான் எனக்கு தோணுதை நான் சொன்னேன், அது சித்தி சீரியல் நடிச்சிட்டு இருந்த நேரம். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சாதாரணமாக நமக்கு ஆறு எல்லா நிலையும் எல்லா நினைவுகளும் எல்லா எண்ணங்களும் ஸ்திரமாக இருக்க, நமக்கு யாராவது குத்துனாலோ இல்லை ஒரு சுட்டாலோ டக்குன்னு ஐயோ வலிக்குதுன்னு சொல்கிறோம், அதை பற்றி நம்ம இது பண்ணுறோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு மனநிலை இல்லாதவங்க இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது எப்படி இருந்திருக்கும், அவங்க என்னென்ன வலியை சொல்லியிருப்பாங்க, எல்லாம் தீ விபத்தில் இருந்தாங்க. உண்மையிலே அங்கே போய் பார்க்கும்போது நான் அப்போ எனக்கு இப்போவும் ஒரு மாதிரி தான் இருக்காது, அது கடந்து வர முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ போய் பார்க்கும்போது இல்லை அங்கே அந்த கருகி போன ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லை, அதெல்லாம் பார்க்கும்போது நான் அது பேசும்போது உடஞ்சி போய் ஆல்மோஸ்ட் அழுகையோடு தான் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன். அது முடிச்சுட்டு அதான் அதுதாச்சு, அது டெலிகாஸ்ட் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வந்து சித்தி ஷூட்டிங். அங்கே போகும்போது ஏய் வாடா அப்படின்னு சிவகுமாரக்கில் அப்படியே இப்படி பிடிச்சிடல, நேற்று நீ பேசுனதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது எனக்கு வந்து இல்லை ஆமாம் இல்லை, ஏன்னா நீ பேசுகிறதோட வழி என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஏன்னா அது சொல்லி நம்ம கேட்கும்போது அதுக்கப்புறமா ஆமாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, சரி விடுங்க அவள் தான். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து நல்ல ஜாலியான ஒரு இது, ஒரு படிக்கும் போதெல்லாம் ரொம்ப சீரியஸாக தான் இருப்பேன், நல்லாலாம் படிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு வருஷத்தில் ஒரு தடவையாவது எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகிற மாதிரி இருப்பேன், அந்த அளவுக்கு படிப்பேன் ஸ்கூல்லலாம். அதில் என்னென்னா, எங்கள் அக்கா வந்து என்னோட ஒரு வருஷம் சீனியர். அப்போ என்னென்னா, நான் ஏதாவது பண்ணேன்னா எங்கள் அக்கா சூப்பராக படிப்பாள், எங்கள் அக்காக்கிட்ட போய் எழுதிக்க நிற்க வச்சுட்டு கேட்பாங்களா, ஏன் உன் தம்பி இப்படி பண்ணுறான் அப்படின்னு. அவள் வீட்டில் வந்து கத்துவா ஐயா அப்படின்னு கத்தி திட்டிட்டு போவாள். ஸோ அதெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது. இன்றைக்கி என்னென்னா, நான் என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் எங்கள் அக்காவை நான் சொல்வேன், என்னுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சு. எனக்கு நிறைய நேரத்தில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணுறோம்ல, அக்காவோட அருமை எப்போ புரிஞ்சுதுன்னா, கல்யாணம் ஆகிட்டு அக்கா கிளம்புறாங்க அன்னைக்கு தான் வந்து ஐயோ இனிமேல் நம்ம ஒன்றா இருக்க மாட்டோம் ஒன்றா சண்டை பட மாட்டோமான்னு அன்னைக்கு தான் அது புரியுது. என்னடா அவன் எனக்கே ரொம்ப சீரியஸாக பேசுகிற மாதிரி இருக்குது விடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து லைஃப்பில் எல்லாருக்குமே வர விஷயங்கள்.
ஆனால் அதனால தான் என்ன இப்போ நான் எப்படி வந்திருக்கேன்னா லிவ் த மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இந்த ஒரு நொடி, இந்த ஒரு நேரம், இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன்ல, இப்போ நான் சந்தோஷமாக தான் பேசிகிட்ருக்கேன், என் மனசு நிறைவோடு நான் பேசிகிட்ருக்கேன், எனக்கு என்ன மனசில் தோணுதோ அதை பற்றி பேசிகிட்ருக்கேன். அது அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு அந்த சந்தோஷம். அப்படி நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் லிவ் த மொமெண்ட், அந்தந்த நொடியில் சந்தோஷமாக இருக்க பாருங்கள். நேற்று என்ன ஆச்சு, போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம், நாளைக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயங்கள் வேண்டாம். இந்த நேரம் இந்த நொடி இருக்கோமா, நல்லா சந்தோஷமாக இருங்க. ஒரு டீ குடித்தோமா, என்ஜாய் பண்ணி டீயை குடிங்க. ஏதோ ஒரு நல்லா சாப்பிட்றோமா, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுகிறோமா, சந்தோஷமாக பேசுங்க. சாமி முன்னாடி கோவிலில் நிற்கிறோமா, நிம்மதியாக இருங்க. இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலையும் அந்தந்த நேரத்தை வந்து இஃப் யூ ஸ்டார்ட் லிவிங் த மோமெண்ட், அந்த நொடி நேரத்தை நம்ம அந்த நேரத்துக்காக வாழ பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எளிதாக நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து போக முடியும் அப்படிங்கிறது என்னோடய சின்ன இந்த அனுபவத்தில் நான் உணர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம். நிறைய நேரத்தில் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணவும் நான் செய்கிறேன்னு அது சொல்லலாம். இப்போயும் உங்களுக்கு அவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எவ்வளோ பேர் வந்து பாதியில் பார்த்துட்டீங்க, பாதியில் ஸ்கிப் பண்ணிங்க, இப்படிலாம் பார்த்தீங்கலாம் தெரியாது, ஆனால் பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்தவங்களுக்கு நன்றி. பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் சிலோன் டாக்ஸ் சார்பாக இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எப்போவுமே அந்த நொடியை சந்தோஷமாக வாழ பழகிக்கோங்க. அது ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இவ்வளோ நேரம் நான் ஏதோ ஏதோ வந்து பேசுகிறேன் பார்த்திங்களா, அதுக்கு நீங்கள் வந்து எனக்காக செய்கிற ஒரு ஹெல்ப் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுங்கள், யூ வில் ரியலி என்ஜாய் டூயிங் இட். எனக்கு இந்த இலங்கை அனுபவம் பற்றி நான் இப்போ கொஞ்சம் பேசுகிறேன். நான் இங்கே வரும்போது எங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே பத்திரிகைகளை நாங்கள் என்ன பார்க்குறோமோ அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வருவோம். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நேரடியாக பார்க்கும்போது நிறைய விஷயங்களை அது என்ன அப்படிங்கிறத உணர முடியுது. எனக்கு இலங்கை அப்படிங்கிறது நிஜமாகவே சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்கிறதுனால அப்படி சொல்லலை, ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது என்னமோ தெரியல, ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் சரி நாம் இங்கே ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கான வேலைகளெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வேலைகள் என்ன அப்படிங்கிறத நான் திரும்ப அதை செஞ்சுட்டு நான் உங்ககிட்ட இதே சிலோன் டாக்ஸில் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா அது அப்போ சொல்லும்போது இல்லை, அப்போ என்னமோ சொன்னானே அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸில் இருக்க மாதிரி இருக்குல்ல, அப்போ நம்ம பேசும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் எப்போவுமே ஜாலியாக சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. டில் தென், பை பை ஃப்ரம் விஜய் சார்த்தி.